ஓம் சாந்தி. சாராம்சம், இனிய குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக சகோதரர்கள். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். அன்பால் நிறைந்து வழியும் கங்கைகள் ஆகுங்கள். என்றுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை எக்குழந்தைகளை பெருமளவு நேசிக்கின்றார்? பதில்: ஒன்று, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உலகிற்கு நன்மை பயக்கின்ற குழந்தைகளை அவர் நேசிக்கின்றார். இரண்டு, மலர்களாகி விட்டவர்களையும் என்றுமே பிறரை முட்களால் குத்தாதவர்களும் ஆகும். என்றுமே முகங்கோணாது மற்றவர்களுடன் பெருமளவு அன்புடன் வாழ்கின்ற குழந்தைகளே தந்தையால் நேசிக்கப்படுகின்றார்கள். சரீர உணர்வுடையவர்களாகி தங்கள் மத்தியில் சண்டையிட்டு உவர்நீர் போன்றாகி விடுகின்ற குழந்தைகள் தந்தையின் கௌரவத்தை இழக்கச் செய்கின்றார்கள். அவர்கள் தந்தையை அவதூறு செய்பவர்கள் ஆகுகின்றனர். தாரணைக்கான சாராம்சம் உண்டு: அன்பு நிறைந்து வழியும் ஒரு கங்கை ஆகுங்கள். அனைவர் மீதும் அன்பான பார்வை இருக்கட்டும். தவறான வார்த்தைகளை ஒரு பொழுதும் பயன்படுத்தாதீர்கள். இரண்டு, எதன் மீதும் பேராசை கொண்டிருக்காதீர்கள். சுயதர்சன சக்கரதாரியாக இருங்கள். இறுதியில் நீங்கள் வேறு எதனையும் நினைவு செய்யாதிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பழைய சரீரங்களினதும் பழைய உலகினதும் கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் சதா இலகுவாக தொலைவில் இருக்கின்ற ஓர் ராஜரிஷியாக இருப்பீர்களாக. ஸ்லோகம்: விஞ்ஞானத்தின் வசதிகளை பயன்படுத்துங்கள், ஆனால் அவை உங்கள் வாழ்வின் ஆதாரமாக ஆகாதிருக்கட்டும். ஓம் சாந்தி.